draw a triangle ABC where AB is equals to 8 cm, BC is equals to 6 cm and angle B is equals to 70 degrees. So, modala enna kuduthirukanga AB is equals to 8 cm kuduthutanga adha modala varanjikalam. Oru line segment 8 cm ku na ipo varanjikiren. So, adha AB in per kuduthukuren. 8 cm னு மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் B ஓட ஆங்கிள் வந்து 70 degrees னு கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல BC தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம குருட்டாம் போக்குல எந்த பக்கம்னாலும் 6 cm வரையிட முடியாது. சோ 70 degrees ல தான் அந்த லைன் இருக்கணும். அதனால பாயிண்ட் B ல வச்சு 70 degrees முதல்ல வரையிட்டு அதுல 6 cm வரையணும். சோ பாயிண்ட் B ல நான் கோயின்சைட் பண்ணிட்டேன். இந்த சைடு பேஸ் லைன் இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் நீங்க கவுண்டிங் எடுத்துக்கணும். இந்த பக்கம் கவுண்டிங் எடுத்துக்கிட்டு 70 வச்சுடுங்க. பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ பாயிண்ட் B ல இருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைங்க. இந்த டாட்டை கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இதுல இருந்து இந்த டாட்டை கிராஸ் பண்ணி 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து C. இந்த C பாயிண்ட்ல இருந்து Aக்கு வந்து ஒரு கோடு போட்டுருங்க. சோ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம் ஏபிசி. ஓகேவா? இப்ப அடுத்தது ஏதாவது ரெண்டு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கணும். சோ நான் இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறேன். ஓகே, சோ இதுக்கு ஒரு கோடு போட்டுடுறேன். இந்த ரெண்டு பாயிண்டும் ஜாயின் பண்ணி அடுத்தது ஏசி சைடு எடுத்துக்கலாம். ஹாஃபுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க். ஸோ திரும்ப பாயிண்ட் சீல வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க், இந்த பக்கம் ஒரு ஆர்க். இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் எஸ், சர்க்கம் சென்டர். ஸோ இந்த சர்க்கம் சென்டர்ல இருந்து நம்ம சி பாயிண்ட்டுக்கு இந்த காம்பஸை மூவ் பண்ண போறோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ சர்க்கம் ரேடியஸ். ஏலையும் வச்சு கண்டுபிடிக்கலாம், பிலையும் வச்சு கண்டுபிடிக்கலாம், சிலையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வரைய வேண்டியது சர்க்கம் சர்க்கிள். ஸோ அதை ரேடியஸா எடுத்துக்கிட்டு சர்க்கம் சர்க்கிள் வரைங்க. அது மூணு ஏபிசி மூணு பாயிண்ட்டையுமே தொடும். ஓகேவா? So answer கிடைச்சிச்சு.